எல்லாருக்கும் வணக்கம். நாம் இனி என்ன பார்க்க போகிறோன்னா, செவன்த் புக் தேர்ட் டேர்மில் உள்ள ஃபஸ்ட் இயரில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின் தான் நாம் என்ன பார்க்க போகிறோம். அதாவது இயல் ஏழுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு. ஸோ விருந்தோம்பல், ஸோ விருந்தோம்பல் அதாவது செய்யுள் பேழை. ஸோ அதான் கவிதை பேழை. இதில் வந்து செய்யுள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் விருந்தோம்பல். ஸோ அந்த தலைப்பு தான் என்னன்னா விருந்தோம்பல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா, மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள். ஸோ இதான் என்று பாடல் வரிகள் ஆசிரியர். ஸோ இந்த பாடல் வரிக்கு ஆசிரியர் யார்னா முன்றுரை அறையனார். ஸோ பார்த்துக்கோங்க, மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள். ஸோ இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்னா முன்றுரை அறையனார். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா, செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, திண்ணை என்பதை குறிக்கும் சொல். ஸோ திண்ணை என்பதை குறிக்கும் சொல் என்னென்னா முன்றில். ஸோ முன்றில், ஸோ திண்ணை என்பதை குறிக்கும் சொல் வந்து முன்றில், பொருள் தருகையாகும். இது திண்ணை என்பதனை குறிக்கும் சொல் என்ன முன்றில். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, மாறி என்பதன் பொருள். மாறி என்பதன் பொருள் என்னென்னா மழை. மாறினா மழை. ஸோ ஆப்ஷன் ஆதாங்க ரைட். மாறினா என்னது மழை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர். அதை நம்ம பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து எனது பாடல் வரி. ஸோ இங்கே கொடுத்துருக்கு, நம்ம பாடல் வரி பார்த்தோம் இல்லை. இந்த பாடல் வரி எங்கே இடம்பெற்றுள்ளதுன்னா, அது வந்து பழமொழி நானூறு. ஸோ அந்த பாடல் வரி பழமொழி நானூறு. ஸோ ஆசிரியர் பேரும் இம்பார்ட்டன், பழமொழி நானூறு. ஸோ அந்த நூலில் இருந்து உள்ளது. ஸோ அதாவதும் இம்பார்ட்டன். ஸோ அதான் கொடுத்துருக்கு, பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர். ஸோ இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அறையினார். ஆசிரியர் அந்த நம்ம பார்த்தோன்னா வரி, அந்த செய்யுள் வரியின் ஆசிரியர் வந்து முன்றுரை அறையினார். அதே மாதிரி தான் பழமொழி நானூறின் நூலுக்கு ஆசிரியர்னால முன்றுரை அறையினார். ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னா, பழமொழி நானூறு டேஸ் நூல்களுள் ஒன்று. ஸோ பழமொழி நானூறு டேஸ் நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்கு. ஸோ பழமொழி நானூறு டேஸ் நூல்கள் ஒன்றுனா ஆப்ஷன் ஆதாங்க ரைட். பதினெண் கீழ்கணக்கு. ஸோ கீழ்கணக்கு மறந்துடாதுங்க, கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பழமொழி நானூறு டேஸ் நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருந்தா கீழ் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நெக்ஸ்ட் என்னன்னா ஆறு, சிஸ்து கொஸ்டின்னா முன்றுரை அறையனாரின் காலம். ஸோ முன்றுரை அறையனாரின் காலம் என்னென்னா நான்காம் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. நான்காம் நூற்றாண்டு, நான்காம் நூற்றாண்டு. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். முன்றுரைனா இங்கே இந்த மூ அப்படின்னு எழுத்துட்டு மூன்று. ஸோ அதே மாதிரி வரல, மூன்று. மூன்றுக்கு அப்புறம் நான்கு. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுருக்கலாம். நான்காம் நூற்றாண்டு அதுக்குன்னு மூன்றாம் நூற்றாண்டுன்னு எழுதிடாதுங்க. நான்காம் நூற்றாண்டு, மூன்றுக்கு அப்புறம் நான்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க, மூன்றுக்கு அப்புறம் நான்கு, அப்போ நான்காம் நூற்றாண்டு. அப்போ முன்றுரை அறையனாரின் காலம் என்னென்னா நான்காம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட்டு செவந்த் கொஸ்டின். செவந்த் கொஸ்டின் என்னென்னா, பழமொழி நானூறு நூலின் டேஸ் பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. ஸோ பழமொழி நானூறு நூலில் வந்து கடவுள் வாழ்த்து. ஸோ இவருக்கு சமயம் வந்து என்னென்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் தான் யார் முன்றுரை அறையினார். இதை வந்து எந்த பாடல் மூலம் அறிய முடிகிறது அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. ஸோ அது வந்து கடவுள் வாழ்த்து பாடலின் மூலம் இவர் வந்து என்னென்ன சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. ஸோ அதான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, ஒவ்வொரு பாடலின் ஸோ ஒவ்வொரு பாடலின் இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெற்று இருக்கும் நூல் தான் என்னது பழமொழி நூறு. அதாவது என்னென்னா பழமொழி நானூரில் ஒவ்வொரு பாடலும் வந்து நான்கு அடிகள் இருக்கும். ஸோ நான்கு அடிகள், அதில் மூன்று அடிகள் வந்து ஒரு சிறு ஒரு ஒரு குறிப்பு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கலாம் இருக்கும். அது லாஸ்ட்டு வந்த அடி என்னென்னா ஒரு பழமொழியோடு முடிச்சிருப்பாங்க. அதான் ஒவ்வொரு பாடலின் இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெற்று இருக்கும் நூல் எதுனா அது பழமொழி நானூறு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, பாரியின் மகள் யார். ஸோ இந்த பாட செய்யுள்ள பாரியின் மகள். ஸோ அதான் அங்கவை சங்கவை. ஸோ பாரியின் மகள் யாருன்னா அங்கவை சங்கவை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த செய்யுள்ளேயே கொடுத்துருக்க பொருள் தான் எடுத்துகிட்டு வந்து பொருள். ஸோ அதை தான் இங்கே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ மாறினா என்னென்னா மழை. ஸோ மாறினா மழை. அடுத்த வறந்திருந்தேன்னா வறண்டிருந்த. ஸோ வறந்திருந்த அந்த வாஸ்து பார்த்தாலே தெரியுது, வறண்டிருந்த. ஸோ வறந்திருந்த வறண்டிருந்த. அடுத்த புகவா. ஸோ புகவானா உணவாக. புகவானா உணவாக. ஸோ புகவா உணவாக. மடமகள். ஸோ மடனா இள. ஸோ மடமகள்னா இளமகள். ஸோ மடமகள்னா என்னது இளமகள். அடுத்த நல்கினாள். நல்கினாள்னா கொடுத்தாள். ஸோ நல்கினாள்னா என்னென்னா கொடுத்தாள். அடுத்த முன்றில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் முன்றில்னா திண்ணை. ஸோ திண்ணை வீட்டின் முன் இடம் இங்கு வந்து திண்ணைன்னு குறிப்பிட்டிருக்கு. ஸோ முன்றில்னா என்னது இங்கே திண்ணை. அடுத்த புக் பேக் கொண்டாடு பார்க்கலாம். அதாவது இந்த விருந்தோம்பல்லையே புக் பேக் கொண்டாடு. நம்ம வந்து இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்த்தோம், இது வந்து புக் பேக் கொண்டாடு பார்க்கலாம். இனி பதினொன்றாவது கொஸ்டின், மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். ஸோ மரம் வளர்த்தால் மழை பெறலாம். ஸோ இங்கே மழைனா என்னன்னா மாறி. மாறி தான் என்னது மழை. ஸோ அப்போ மரம் வளர்த்தால் மழை பெறலாம். ஸோ அதாவது மாறி பெறலாம். ஸோ அதான் அது பன்னிரெண்டாவது கொஸ்டின் என்ன, நீருளையில் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது.
அப்போ பிரித்தெழுதி கிடைக்கும் போது நீர்க்கூட்டல் உலையில். ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்ட், நீர்க்கூட்டல் உலையில். நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின், மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஸோ மாறி ஒன்று. ஸோ மாறி ஒன்று. ஸோ ஆப்ஷன் ஆதான் கரெக்ட், மாறி ஒன்று. அப்போ மாறி கூட்டல் ஒன்று என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னது, மாறி ஒன்று. ஸோ இதான் ஆப்ஷன் ஆதான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டும் என்னென்னா கவிதை பிழை, அதாவது என்னென்னா இதுவும் அடுத்த செய்யுள் தான், வயலும் வாழ்வும். ஸோ ஹெட்டிங் என்னென்னா, பாடத்தலைப்பு என்னென்னா வயலும் வாழ்வும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கூடுதல் வினா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த செய்யுள், ஸோ அந்த செய்யுள் லைன் கொடுத்து தொகுப்பாசிரியர் பாடம் தொகுப்பாசிரியர் யாருந்தா கொஸ்டின், ஆ ஓடை எல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ. ஸோ இந்த பாடலில் நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாடல் வந்து தொகுப்பாசிரியர் இவர் தான் அப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த பாட்டில் வர எல்லா தலைப்பிலையும் என்ன கொடுத்துருக்கோன்னா ஏலேலங்கடி ஏலேலோ, சாரி தலைப்பில் லைன்லையும் ஏலேலங்கடி ஏலேலோன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பாடலையும் தொகுப்பாசி. ஸோ அப்போ இந்த பாடல் வந்து வயலும் வாழும். ஸோ அது தொகுப்பாசிரியர் யாருனா கீபா ஜெகநாதன். ஸோ தொகுப்பாசிரியர் யாருன்னா கீபா ஜெகநாதன். ஸோ இந்த பாடலில் மொத்தம் லைன்லையும் ஏலேலங்கடி ஏலேலோன்னு ஒரு இது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா 15வது கொஸ்டின், நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை டேஸ் எனப்படுகிறது. ஸோ நாட்டுப்புறங்களில் வந்து உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை தான் என்னது, நாட்டுப்புற பாடல். ஸோ அதுதான் களைப்பு என்னது, வேலை செய்யும்போது களைப்பு தெரியாமல் பாடியதான் நாட்டுப்புற பாடல். ஸோ அதான் நெக்ஸ்ட் என்னென்னா 16வது கொஸ்டின். ஸோ 16வது கொஸ்டின் என்னென்னா பல்வேறு தொழில்கள் குறித்து நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலில் கீபா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். ஸோ பல்வேறு தொழில்களை குறித்து நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலில் வந்து ஜெகநாதன் தொகுத்துள்ளார்னா மலையருவி என்னும் நூலில் வந்து தொகுத்துள்ளார். ஸோ ஆப்ஷனில் சாரி விடை கொடுத்துருக்கேன். ஸோ கோடிட்ட இடம் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ மலை அருவி. நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின், நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் வழங்குவர். ஸோ நாட்டுப்புற பாடல்களை வந்து வாய்மொழி இலக்கியம் என்னும் வழங்குவர். ஸோ அதான் நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் வழங்குவார்னா வாய்மொழி இலக்கியம். நெக்ஸ்ட் வந்துன்னா இந்த பாடல் கவிதை பிழை. ஸோ அதான் இந்த செய்யுளுக்கு கீழே வந்து பொருள் கொடுத்துருக்கு, அதாவது பாடலில் உள்ள அந்த சொல்லும் பொருளும் தான். ஸோ குழி ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்னென்னா குழி, குழினா என்னென்னா நில அளவை. ஸோ நில அளவை பெயர் தான் குழி. ஸோ அது வந்து நில அளவை பெயர். அடுத்து சீலை, புடலை இல்லை புடவை. ஸோ லாஸ்ட்டு வந்து பை லா இல்லை வா. ஸோ புடவை. ஸோ நம்ம சீலை புடவையை வந்து சீலைன்னு சொல்லுவோம். ஸோ அதான் வா. அப்போது எனது சீலை வந்து புடவை. அடுத்து ஜான். ஸோ ஜான்னா என்னென்னா நீட்டல் அளவை பெயர். ஜான்னா நம்ம சொல்லலாம் ஒரு ஜான் ரெண்டு ஜான், அது வந்து என்னென்னா நீட்டல் அளவை பெயர். அடுத்த மடைனா வயலுக்கும் நீர், சாரி வயலுக்கு நீர் வரும் வழி. ஸோ வயலுக்கு நீர் வரும் வழி தான் மடை. ஸோ மடைக்கு பொருள் என்னது, வயலுக்கு நீர் வரும் வழி. அடுத்த மணி, மணினா என்னென்னா முற்றிய நெல். ஸோ இங்கே வந்து என்னென்னா மணினா முற்றிய நெல். அடுத்த கழலுதல். ஸோ கழலுதல்னா உதிர்தல். ஸோ கழலுதல் உதிர்தல். அடுத்த சும்மாடு, சும்மாடுன்னு என்னென்னா பாரம் சுமப்பார்கள் வந்து தலையில் வந்து வைத்துக்கொள்ளும் துணி சுடு. ஸோ பெரிய இந்த கல்லெல்லாம் தூக்கணும்னா தலையில் தூக்கணும்னா அதில் ஒரு சுருள் வச்சுருப்பாங்க தலையில் வந்து டவல் மாதிரி ஒன்றா சுருட்டிக்கிட்டு வைப்பாங்க, அதான் சும்மாடு. பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணி சுருள். ஸோ அதான் நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் என்னென்னா நாத்தெல்லாம். ஸோ நாத்தெல்லாம்னா நாத்து கூட்டல் எல்லாம். ஸோ பிரித்தெழுதுக, அதாவது நாத்தெல்லாம்னா நாத்து கூட்டல் எல்லாம். ஸோ அதான் எனி புக் பேக் கொஸ்டின், அதாவது இந்த வயலும் வாழ்வும். ஸோ இந்த இதில் உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். 20வது கொஸ்டின், உழவர் சேற்று வயலை டேஸ் நடும். ஸோ உழவர் வந்து சேற்று வயலில் என்ன நடுவார். ஸோ அதான் நாற்று. ஸோ உழவர் வந்து சேற்று பயிரில் ஃபஸ்ட்டு இருந்து நாற்று நடுவார். ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்ட், நாற்று. நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின், வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வார். ஸோ வயலில் வந்து முற்றிய நெற்பயிர்களை என்ன செய்வாங்க, அறுவடை செய்வார்கள். ஸோ ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட், அறுவடை. ஸோ அறுவடை செய்வார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 22வது கொஸ்டின், 22வது கொஸ்டின் என்னென்னா தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது. ஸோ தேர்ந்தெடுத்து, ஸோ தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்ட், தேர்ந்து கூட்டல் எடுத்து. தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் அடுத்து எடுத்து. அடுத்த 23வது கொஸ்டின் என்னென்னா ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஸோ ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம். ஸோ ஏ வந்து ஏ. ஸோ ஓடை எல்லாம். ஸோ ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட், ஓடை எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பொறுத்துக. ஸோ பொறுத்துக. ஸோ நாற்று. ஸோ நாற்றை வந்து நடுவாங்க, நாற்றை வந்து நடுவாங்க. ஸோ நாற்று. நீரை வந்து பாய்ச்சுதல். ஸோ நீர் வந்து பாய்ச்சுவாங்க. கதிரை வந்து என்ன செய்வாங்கன்னா அறுத்தல். ஸோ கதிரை அறுத்துவாங்க, களையை வந்து பறிப்பாங்க. ஸோ அதான் அப்போ என்னது, நாற்றுன்னா
நடுதல். ஸோ நாட்டுனா நடுதல், நீரை வந்து பாய்ச்சுவாங்க நீர் பாய்ச்சுதல், கதிரை வந்து அறுத்தல். ஸோ கதிரை வந்து அறுப்பாங்க, களையை வந்து பறித்தல். ஸோ பறிப்பாங்க. ஸோ அதான் ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா, திக்கெல்லாம் புகழரும் புகழூரும் திருநெல்வேலி. ஸோ இது உரைநடை பகுதி. ஸோ இதில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்கலாம், உள்ளே உள்ளது கூடுதல் வினா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 25வது கொஸ்டின் என்னென்னா, வீர ராகவர் பேரில் அமைந்த ஊர் டேஸ் என வழங்கப்படுகிறது. ஸோ வழங்கப்பட்டது. ஸோ வீர ராகவர் பேரில் அமைந்த ஊர் என்னென்னா வீர ராகவபுரம். ஸோ வீர ராகவபுரம். ஸோ பார்த்துங்க, வீர ராகவபுரம். ஸோ வீர ராக புரம். ஸோ அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 26வது கொஸ்டின், வணிகம் நடைபெறும் பகுதியை டேஸ் என வழங்குதல் மரபு. ஸோ வணிகம் நடக்கிய இடத்த வந்து என்னன்னா பேட்டை. ஸோ பேட்டை என குறிப்பிடுவது மரபு. ஸோ அதான் வணிகம் நடைபெறும் பகுதியை டேஸ் என வழங்குதல் மரபுனா பேட்டை. ஸோ பேட்டை எனும் குறிப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன, 27வது கொஸ்டின், குற்றால. ஸோ குற்றால லா வரும் இடையில, குற்றால மலை இலக்கியங்களில் டேஸ் என வழங்கப்படுகிறது. ஸோ குற்றால மலை வந்துன்னா இலக்கியங்களில் திரிகூட மலை. ஸோ குற்றால மலையை இலக்கியங்களில் திரிகூட மலை என்று என வழங்கப்படுகிறது. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 28வது கொஸ்டின், டேஸ் உற்பத்தியில் தமிழகத்தில் திருநெல்வேலி முதலிடம் வகிக்கிறது. ஸோ டேஸ் உற்பத்தியில் தமிழகத்தில் உள்ள திருநெல்வேலி முதலிடம் வகிக்கிறதுனா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் உற்பத்தியில் வந்து தமிழகம் வந்து முதலிடம் வகிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, 29வது கொஸ்டின், தாமிரபரணி நதியினை டேஸ் எனவும் அழைத்தனர். ஸோ தாமிரபரணி நதியினை டேஸ் எனவும் அழைத்தனர்னா தன் பெருணை நதி. ஸோ தன் பெருணை, இது ஒரு புக் பேக் நம்ம இந்த லெசனில் புக் பேக் கொஸ்டின்ல இருக்குது. தாமிரபரணி கொடுத்து தன் பெருணை நதி. ஸோ பார்த்துக்கோங்க, தாமிரபரணி நதியினை டேஸ் எனவும் அழைத்தனர். ஸோ தன் பெருணை நதி என்றும் அழைத்தனர். அடுத்த 30வது கொஸ்டின், தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஸ் என்னும் துறைமுகம் இருந்தது. ஸோ தாமிரபரணி வந்துன்னா கடலோடு, அந்த தாமிரபரணி நதி வந்து கடலோடு கலக்கும் இடத்துல டேஸ் என்னும் துறைமுகம் இருந்ததுன்னா கொற்கை. ஸோ கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது. ஸோ பார்த்துக்கோங்க, தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்துல டேஸ் எனும் துறைமுகம் இருந்தது கொற்கை. ஸோ கொற்கை துறைமுகம் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, 33வது கொஸ்டின், ஆதிச்ச நல்லூரில் நடந்த அகழாராய்ச்சியில் பழந்தமிழர்கள் பயன்படுத்திய டேஸ் கண்டெடுக்கப்பட்டன. ஸோ ஆதிச்ச நல்லூரில் நடந்த வந்து அகழாராய்ச்சியில் அந்த பழந்தமிழர்கள் பயன்படுத்தி டேஸ் கண்டெடுக்கப்பட்டதுன்னா முதுமக்கள் தாளிகள். ஸோ முதுமக்கள் ஆப்ஷன் ஆன்சர் என்னன்னா முதுமக்கள் தாளிகள். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின், மீனாட்சி அம்மையார் பெயரில் அமைந்த ஊர். ஸோ மீனாட்சி அம்மையார் பெயரில் அமைந்த ஊர் டேஸ் என வழங்கப்பட்டது. ஸோ மீனாட்சிபுரம். ஸோ மீனாட்சி அம்மையார் பெயரில் வந்து அமைந்த ஊர் டேஸ் என வழங்கப்பட்டதுன்னா மீனாட்சிபுரம். ஸோ புரம், மீனாட்சிபுரம். ஸோ பார்த்துக்கோங்க, மீனாட்சிபுரம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, 33வது கொஸ்டின், இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்தியவை டேஸ். ஸோ இறந்தவர்களின் உடல்களை புதைக்க வந்து பழந்தமிழர்கள் பயன்படுத்தியது என்னென்னா முதுமக்கள் தாளிகள். ஸோ முதுமக்கள் தாளிகள். ஸோ பார்த்துக்கோங்க, முதுமக்கள் தாளிகள். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, 34வது கொஸ்டின், 34, திருநெல்வேலிக்கு அருகில் அகழாய்வு நிகழ்த்தப்பட்ட இடம். ஸோ திருநெல்வேலிக்கு அருகில் அகழாய்வு நிகழ்த்தப்பட்ட இடம்னா நம்ம பார்த்துட்டோம், ஆதிச்ச நல்லூர். ஸோ ஆதிச்ச நல்லூர். ஸோ பார்த்துக்கோங்க, திருநெல்வேலிக்கு அருகில் அகழாய்வு நிகழ்த்தப்பட்ட இடம் என்னென்னா ஆதிச்ச நல்லூர். ஸோ செம்மையாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 35வது கொஸ்டின், பாண்டிய மன்னனின் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் டேஸ் என்று வழங்கப்படுகிறது. ஸோ அதான் என்னது, பாண்டிய மன்னனின் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர்கள் எல்லாம் வந்து எதிர்கொண்டு வரவேற்ற இடம் டேஸ் என்று வழங்கப்படுகிறதுனா திருமங்கை நகர். ஸோ அதான் மங்கையர் அரசி, அதனால தான் திருமங்கை நகர் என்று வழங்கப்படுகிறது. ஸோ திருமங்கை நகர். நெக்ஸ்ட் வந்து 36வது கொஸ்டின், பாண்டிய மன்னன் நின்ற சர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் டேஸ் என்று, அதான் பாண்டிய மன்னன் நின் சர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் வந்து எதிர்கொண்டு வரவேற்ற இடம் என்னன்னா பாண்டியபுரம். ஸோ இங்கே வந்துன்னா பாண்டிய மன்னனின் தேவியாக மங்கையர்க்கரசி. ஸோ மங்கையர்க்கரசினால மங்கைன்னு வருது, அதனால் திருமங்கை நகர். ஸோ இது பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை. ஸோ அப்போ பாண்டியபுரம். ஸோ பாண்டிய மன்னனால பாண்டியபுரம். ஸோ அதான் அடுத்த, தென்னிந்தியாவின்
ஆஸ்போர்ட். ஸோ தென்னிந்தியாவின் ஆஸ்போர்ட் என்னன்னா பாளையம் கோட்டை. ஸோ தென்னிந்தியாவின் ஆஸ்போர்ட் டேஸ்ன்னு கேட்டிருக்கு பாளையம் கோட்டை. ஸோ பாளையங்கோட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 38. ஸோ 38வது கொஸ்டின் தான் இரட்டை நகரங்கள் என்பவை டேஸ் கமா டேஸ் ஆகும். ஸோ இரட்டை நகரங்கள் என்பவை டேஸ் கமா டேஸ் ஆகும்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். ஸோ பாளையங்கோட்டையும் ஸோ இரட்டை நகரங்கள் என்பது டேஸ் மற்றும் டேஸ் ஆகும்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். ஸோ சும்மே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, தானியங்கள் விற்கப்படும் தெரு. ஸோ தானியங்கள் விற்கப்படும் தெருவை எப்படி சொல்லுவாங்கன்னா கூலக்கடை தெரு. ஸோ கூலக்கடை தெரு. ஸோ தானியங்கள் விற்கப்படும் தெரு என்னென்னா கூலக்கடை தெரு. ஸோ சும்மையை பார்த்துக்கோங்க, கூலக்கடை தெரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா 40வது கொஸ்டின், அதாவது என்ன காவற்புறை என்றால். ஸோ காவற்புறை என்றால் காவல்னா காவல் நிலையம். ஸோ அது வந்து சிறை. ஸோ காவல் நிலையம் சம்மந்தன சிறை. ஸோ அதை வச்சு நம்ம நினைச்சுக்கலாம், காவற்புறைனா சிறைச்சாலை. ஸோ காவற்புறை என்றால் என்றால் சிறைச்சாலை. ஸோ அது வந்து என்ன திரைச்சாலை. ஸோ காவற்புறைனா சிறைச்சாலை. அடுத்த 41வது கொஸ்டின், கொற்கையில் பெருந்துறை முத்து என பாடும் நூல். ஸோ கொற்கையில் பெருந்துறை முத்து என பாடும் நூல் என்னென்னா அகநானூறு. ஸோ கொற்கையில் பெருந்துறை முத்து என பாடும் நூல் அகநானூறு. ஸோ இந்த இப்படிப்பட்ட நூல் ஒரு லைன் கொடுத்து இது பாடும் நூல். ஸோ இது இடம்பெற்ற நூல். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லை ரெண்டு கொஸ்டின் இருக்கும். ஸோ செம்மையாக எல்லாம் நிறைய போர்ஷனில் நிறைய இந்த இது வந்து தேர்ட் இயர். ஸோ தேர்ட் டேர்மில் உள்ள ஃபஸ்ட் இயர். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டேர்மிலையும் கொஸ்டின் தனித்தனியாக இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. கொற்கையில் பெருந்துறை முத்து என பாடும் நூல் என்னென்னா அகநானூறு. அப்புறம் 42வது கொஸ்டின், முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை. ஸோ முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை என பாடும் நூல் என்னன்னா நற்றிணை. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை. ஸோ என பாடும் நூல் என்னன்னா நற்றிணை. ஸோ செம்மையாக பார்த்துக்கோங்க, நற்றிணை. ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா அகநாறு, செகண்ட் உள்ளது நற்றிணை. ஸோ கொற்கையில் பெருந்துறை முத்து என பாடும் நூல் வந்து அகநானூறு. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை. ஸோ ரெண்டுலேயும் கொற்கை வந்திருக்கு. ஸோ முன்றுரை என பாடும் நூல் நற்றிணை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 43வது கொஸ்டின், வேணுவனம் என்பதன் பொருள். ஸோ வேணுவனம் என்பதன் பொருள் என்னென்னா மூங்கில் காடு. ஸோ வேணுவனம், வனம் வனம்னாலே காடு தான். ஸோ வேணுன்னா அப்போ மூங்கில். ஸோ வேணு சம்டைம் வேணுனாலும் கொஸ்டின் கேட்கலாம், வேணுனா என்னது மூங்கில். ஸோ வேணுவனம்னா மூங்கில் காடு. ஸோ இதுதான் பொருள். நெக்ஸ்ட் வந்து 44வது கொஸ்டின், தன் பெருனை புனல் நாடு என்று பாடியவர். ஸோ தன் பெருனை புனல் நாடு என பாடியவர் யாருன்னா சேக்கிழார். பார்த்துக்கோங்க, தன் பெருனை புனல். ஸோ தன் பெருனை புனல் நாடு என தன் பெருனை புனல் நாடு என்று பாடியவர் யாருன்னா சேக்கிழார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 45வது கொஸ்டின், திக்கெல்லாம் புகழுரும் திருநெல்வேலி என பாடியவர். ஸோ இது வந்து ஹெட்டிங்கில் இருக்கே மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ திக்கெல்லாம் புகழுரும் திருநெல்வேலி என பாடியவர் திருஞான சம்பந்தர். ஸோ திருஞான சம்பந்தர், திக்கெல்லாம் புகழுரும் திருநெல்வேலி, திக்கெல்லாம் புகழுரும் திருநெல்வேலி என பாடியவர் யார், திருஞான சம்பந்தர். ஸோ திருஞான சம்பந்தர். ஸோ 46வது கொஸ்டின், திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு டேஸ் ஆகும். ஸோ திருநெல்வேலி பகுதியை வந்து வளம் செழிக்க செய்யும் ஆறு டேஸ் ஆகும்னா அந்த ஆறு என்னென்னா தாமிரபரணி. ஸோ தாமிரபரணி திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு டேஸ். ஸோ தாமிரபரணி. ஸோ பார்த்துக்கோங்க, தாமிரபரணி. அடுத்து 47வது கொஸ்டின், பழந்தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் டேஸ் டேஸ் மற்றும் டேஸ். ஸோ பழந்தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் யாருன்னா சேரர் சோழர் பாண்டியர். ஸோ மூவர், அதாவது அந்த மூவர் யார், சேரர் சோழர் பாண்டியர். அதாவது பழந்தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் தான் யார், சேரர் சோழர் பாண்டியர். ஸோ நெக்ஸ்ட்டு 48வது கொஸ்டின், பாண்டியர்களின் தலைநகர். ஸோ பாண்டியர்களுக்கு தலைநகர் என்னென்னா மதுரை. ஸோ பார்த்துக்கோங்க, பாண்டியர்களின் தலைநகர் என்னது மதுரை. ஸோ நெக்ஸ்ட்டு 49வது கொஸ்டின், பாண்டியர்களது இரண்டாவது தலைநகரமாக விளங்கிய நகரம் தான் என்னது திருநெல்வேலி. ஸோ அதுதான் திருநெல்வேலி. அதனால தான் பாண்டியர் மன்னரை மட்டும்தான் இந்த சப்ஜெக்டில் கொண்டு வந்திருக்கு. ஸோ சேரர் சோழர் மன்னரை கொண்டு வரல. ஸோ அப்போ பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது நகரம் என்ன திருநெல்வேலி. ஸோ முதல் தலைநகரம் என்ன மதுரை. ஸோ பாண்டியர்களின் முதல் தலைநகரம் மதுரை. அடுத்த பாண்டியர்களது இரண்டாவது தலைநகரமாக விளங்கிய நகரம் என்ன திருநெல்வேலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதுவரைக்கும் நம்ம லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்துட்டோம். இனி கூட புக் பேக்கில் உள்ள கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ புக் பேக் கொஸ்டின், ஸோ 50வது கொஸ்டின், அதாவது புக்கில் வந்து 1, 2 கொடுத்துருக்கோம். நம்ம வந்து வரிசையை கொண்டு வந்ததுனால 50வது கொஸ்டின், திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு
தொடர்பு உடையது. ஸோ திருநெல்வேலி எந்த மன்னர்களோட தொடர்பு நம்ம இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தது பாண்டிய. ஸோ பாண்டிய மன்னர்களோட ரெண்டாவது தலைநகர் தான் என்னது திருநெல்வேலி. ஸோ அப்போ அந்த திருநெல்வேலி டாஸ் மன்னர்களோட தொடர்பு உடையதுன்னா பாண்டிய மன்னருடன் தொடர்புடையது. ஆப்ஷன் இ தாங்க ரைட்டு, பாண்டிய மன்னரிடம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 51வது கொஸ்டின் இளங்கோவடிகள் டாஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். ஸோ இளங்கோவடிகள் டாஸ் மலை எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்னா அது என்னென்னா பொதிகை மலை. ஸோ பொதிகை. ஸோ இளங்கோவடிகள் டாஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்னா பொதிகை. ஆப்ஷன் இ தான் கரெக்ட், பொதிகை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 52வது கொஸ்டின். ஸோ 52வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டாஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஸோ திருநெல்வேலி எந்த ஆற்றில், நம்ம இங்கே பார்த்தோம் ஃபுல்லாமே தாமிரபரணி தான் வந்து. ஸோ திருநெல்வேலி டாஸ் ஆற்றில் கரையில் அமைந்துள்ளதுன்னா தாமிரபரணி ஆற்றில் கரையில் அமைந்துள்ளதுன்னா திருநெல்வேலி. ஸோ பார்த்துக்கோங்க, திருநெல்வேலி டாஸ் ஆற்றில் கரையில் அமைந்துள்ளதுன்னா தாமிரபரணி. ஸோ தாமிரபரணி ஆப்ஷன் இ தான் கரெக்ட், தாமிரபரணி. ஸோ நெக்ஸ்ட் என்ன, பொருள். ஸோ பொறுத்துக சுப்பர்த்துக கொடுத்துருக்கு. ஸோ தன்பெருணை. ஸோ தன்பெருணை என்னது, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் தன்பெருணை. தாமிரபரணிக்கு ஆறுக்கு இன்னொரு பேர் தான் தன்பெருணைன்னு கூப்பிடுவாங்க. அந்த தன்பெருணை அப்போ என்னது, தாமிரபரணி. ஸோ ஆப்ஷன் ஒன்று. ஸோ ஒன்றாத்ததுக்கு ஒன்று. அடுத்த அக்கச்சாலை. ஸோ அக்கச்சாலை, ஸோ அக்கச்சாலைனா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். ஸோ அக்கச்சாலை. ஸோ அது என்ன, பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். ஸோ ஆப்ஷன் அப்போ இது ரெண்டாவது, அக்கச்சாலைனா என்னது, பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். அடுத்த கொர்க்கை. ஸோ கொர்க்கேனா முத்து குளித்தல். ஸோ கொர்க்கேனா முத்து குளித்தல், கொர்க்கை முத்து குளித்தல். அப்போ இது மூணாவது, கொர்க்கேனா என்னது, முத்து குளித்தல். ஸோ அடுத்த திரிகூட மலை. ஸோ திரிகூட மலைனா குற்றாலம். ஸோ திரிகூட மலை தான் என்னது, குற்றாலத்தை வந்து இலக்கியங்களில் எப்படி கொடுத்துருப்பாங்க நம்ம பார்த்தோம், ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தேன். அப்போ திரிகூட மலை. ஸோ ஆப்ஷன் அதாவது சாரி, இது நாலாவது எடுத்துட்டீங்கன்னா நாலாவது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, தன்பெருணைனா தாமிரபரணி. அடுத்த அக்கச்சாலைனா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். அடுத்த கொர்க்கைனா முத்து குளித்தல். திரிகுடமலைனா குற்றாலம். ஸோ திரிகுடமலை குற்றாலம். ஸோ சமையா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா திருநெல்வேலி சீமையும் கவிகளும். ஸோ அதான் இது வந்து விரிவானம், அதாவது துணைப்பாடம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துன்னா இதில் வந்து புக் பேக் ஒன்பாடு இல்லை. ஸோ கூடுதல் வினா தான் எல்லாமே லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். 54, பாரதியார் பிறந்த இடம் எது. ஸோ பாரதியார் பிறந்த இடம் எதுனா எட்டயபுரம். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எட்டயபுரம். பாரதியார் பிறந்த இடம் என்ன, எட்டயபுரம். ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா 55வது கொஸ்டின், தேசிய விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் டேஸ். ஸோ தேசிய விநாயகனார், ஸோ தேசிய விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் தான் என்னது, திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலி. நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின், கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே டேஸ் மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது. ஸோ எட்டு, எத்தனை கிழக்கே எத்தனை மைல், டேஸ் மைல் தூரத்தில்தான். ஸோ கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே, கிழக்கு நோக்கி டேஸ் மைல். ஸோ அப்போ எத்தனை மைல், ஸோ 8 மைல் தூரத்தில் தான் பாரதியார் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது. ஸோ அப்போ 8, ஸோ 8 மைல் தூரத்தில். நெக்ஸ்ட் 57வது கொஸ்டின், வேங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியவர் யார். ஸோ அதான் வேங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றிய பல பாடல்கள் பாடியவர் யாருன்னா கடிகை முத்து புலவர். ஸோ பார்த்துக்கோங்க, வேங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியவர் யார், தான் கடிகை முத்து புலவர். ஸோ சொல்லி பார்த்துக்கோங்க, கடிகை முத்து புலவர். நெக்ஸ்ட் என்ன, 58வது கொஸ்டின், நம்மாழ்வார் பிறந்த ஊர். ஸோ நம்மாழ்வார் பிறந்த ஊர் எதுனா திருக்குறுகூர். ஸோ திருக்குறுகூர். ஸோ நம்மாழ்வார் பிறந்த ஊர். ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் திருக்குறுகூர். ஸோ திருக்குறுகூர். நெக்ஸ்ட் என்னன்னா 59வது கொஸ்டின், தாமிரபரண நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் எது. ஸோ தாமிரபரணி, நம்ம இதுக்கு முன்னாடி உரணிட பகுதியில் தாமிரபரணி நம்ம பார்த்தோம். ஸோ அது மாதிரி தாமிரபரணி நதியும் சிற்றாரும், ஸோ இன்னொரு ஆறு சிற்றாரும் கலக்கு இடம் டேஸ் என்ன கேட்டிருக்கு. அது வந்து என்ன, சீவல பேரி என்கிற முக்கூடல். ஸோ முக்கூடல், ஸோ சீவல பேரி என்கிற முக்கூடல். ஸோ தாமிரபரணி நதியும் சிற்றாரும் ஸோ கலக்கும் இட கலக்கிற இடம் எதுனா சீவல பேரி, சீவல பேரி என்கிற முக்கூடல். சோசியமையா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 60வது கொஸ்டின், ஆற்று வெள்ளம் நாளை வர தோன்று தேக்குறி மலை யாழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முக்கூடர் பல்லு, முக்கூடர் பல்லு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முக்கூடர் பல்லு. ஸோ ஆற்று வெள்ளம் நாளை, ஸோ இந்த ஆற்று வெள்ளம், ஸோ இதனாலே முக்கூடர் பல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா 61வது கொஸ்டின், நெல்லையப்ப கோவிலில்
எழுந்தருளி உள்ள யாரை தரிசித்தார்? சோ எழுந்தரு சோ சாரி நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளி உள்ள யாரை தரிசித்தார்னா காந்திமதி தாய். சோ காந்திமதி தாய். சோ நெல்லையப்பர் கோவிலில் சோ நெல்லையப்பர்னு ஒரு ஆள் கோவிலில் எழுந்தருளி யாரை தரிசித்தார்னா காந்திமதி தாயை தரிசித்தார். சோ காந்திமதி தாய். சோ செம்மையா பார்த்துக்கோங்க, காந்திமதி தாய். நெக்ஸ்ட் 62வது கொஸ்டின், ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர். ஸோ ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யாருன்னா பிள்ளை பெருமாள். ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் தான் யாரு? பிள்ளை பெருமாள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 63வது, திருவாய் மொழியை இயற்றியவர் யார்? ஸோ திருவாய் மொழியை இயற்றியவர் யாருன்னா நம்மாழ்வார். ஸோ திருவாய் மொழி, ஸோ திருவாய் மொழி, ஸோ அப்போ நம்மாழ்வார். ஸோ நம்மாழ்வார். ஸோ பார்த்துக்கோங்க, நம்மாழ்வார். நெக்ஸ்ட் 64வது கொஸ்டின், காயல் பட்டணத்தில் டேஸ் ஆண்டுக்கு முன் சீதக்காதி என்ற பெயரில் வணிகர் இருந்தார். ஸோ அதான் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சீதக்காதி என்ற பெயரில் வந்து ஒரு வணிகர் இருந்தார்? ஸோ அது வந்துன்னா 250. ஸோ 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி காயல் பட்டணத்தில் சீதக்காதி என்ற பெரிய வணிகர் ஒருத்தர் இருந்தார். ஸோ இடம் கூட கேட்கலாம், இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த இடத்துல வந்து இருந்தார்? ஸோ காயல் பட்டணத்தில் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் சீதக்காதி என்ற பெரிய வணிகர் இருந்தானா 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் 65வது கொஸ்டின், 65வது கொஸ்டின், பூவாது இருந்தேன் புவி மாது இருந்தேன். ஸோ இருந்தேன், ஸோ இருந்தேன் இப்பூதளத்தில். ஸோ இப்பூதளத்தில், ஸோ அடுத்த எக்ஸெட்ரா. ஸோ இது பாட்டு என்ற பாடலை இயற்றவர் யார்? ஸோ நவ சிவாய புலவர். ஸோ நவ சிவாய புலவர். ஸோ பூவாது இருந்தேன் புவி மாது இருந்தேன் இப்பூதளத்தில். ஸோ என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா நவ சிவாய புலவர். ஸோ பார்த்துக்கோங்க, நவ சிவாய புலவர். ஸோ இப்படிப்பட்ட கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லா பாடத்திலையும் இருக்கிறனால குளமோ. ஸோ குறித்து படிச்சுக்கோங்க, நவ சிவாய புலவர். நெக்ஸ்ட் 66வது கொஸ்டின், திருப்புகழை பாடியவர் யார்? ஸோ திருப்புகழை பாடியவர் யாருன்னா அருணகிரிநாதர். ஸோ திருப்புகழை பாடியவர். ஸோ திருப்புகழை பாடியவர் யாருன்னா அருணகிரிநாதர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, கழுகுமலை இறைவன் யார்? ஸோ கழுகுமலைக்கு இறைவன் யார்? கழுகு 67வது, கழுகுமலை இறைவன் யாருன்னா முருகன். ஸோ கழுகுமலை மலை முருகன். ஸோ கழுகுமலை இறைவன் யாருன்னா முருகன். அடுத்து 68வது, காவடி சிந்தை பாடியவர் யார்? ஸோ காவடி சிந்தை பாடியவர் யாருன்னா அண்ணா மலையார். ஸோ காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். ஸோ மறந்து போக நிறைய சான்சஸ் இருக்குது, குறித்து வச்சு படிச்சுக்கோங்க. காவடி சிந்து பாடியவர் யார்? காவடி சிந்தை பாடியவர் யார்னா அண்ணாமலையார். ஸோ நெக்ஸ்ட்டு 69வது கொஸ்டின், வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதன் டார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்ற பாடல் வரிகள் கோமதி தாயை பற்றி பாடியவர். ஸோ இந்த பாடல் வந்து கோமதி தாயை பற்றி பாடியவர் யாருன்னு கேட்டிருக்கு, அழகிய சொக்கநாதர். ஆன்சர் என்ன, அழகிய சொக்கநாதர். ஸோ ஒருக்கா உடன் அறிப்படுகிறேன், வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதன ரார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. ஸோ இந்த பாடல் வரிகள் கோமதி தாயை பற்றி பாடியவர். ஸோ இந்த பாடல் வரையில் கோமதி தாயை பற்றி பாடியவர் யானா அழகிய சொக்கநாதர். ஸோ சும்மா பார்த்துக்கோங்க, அழகிய சொக்கநாதர். ஸோ நெக்ஸ்ட்டு 70வது கொஸ்டின், கரிவலம் வந்த நல்லூர் திருத்தலத்தில் தோய்ந்த புலவர் ஒருவர் எந்தெந்த நூலை பாடியிருந்தார்? ஸோ அதாவது கரிவலம் வந்த நல்லூர் திருத்தலத்தில் தோய்ந்த புலவர் ஒருவர் எந்தெந்த நூலை பாடியுள்ளார்? ஸோ மூணு நூல் பாடியிருக்கார். ஸோ திருக்கருவை வெண்பா அந்தாதி. ஸோ என்னச்சா தான், திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிட்டு பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி. ஸோ எல்லாமே அந்தாதின்னு முடியுது. ஸோ திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிட்டு பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி. ஸோ சமயம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 71வது கொஸ்டின், நுண் துளி தூங்கும் குற்றாலம். ஸோ என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்கு, நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். ஸோ திருஞான சம்பந்தர், நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்னா திருஞான சம்பந்தர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 72, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்ற பாடல் வரையை பாடியவர் யார்னா மாணிக்க வாசகர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும்
இனி அமையும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்னா மாணிக்க வாசகர். ஆன்சர் என்ன? மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட் 73rd கொஸ்டின், கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மை அம்மே என்ற பாடல் வரியை பாடியவர் யாருன்னா திருக்கூட ராசப்ப கவிராயர். ஸோ என்னன்னா கைலை, ஸோ கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என்ற பாடல் வரியை பாடியவர் யாருன்னா திருக்கூட ராசப்ப கவிராயர். ஸோ பார்த்துக்கோங்க ஆன்சர்னா திருக்கூட ராசப்ப கவிராயர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 74rd கொஸ்டின், திருநெல்வேலியின் சீமைகளும் கவிகளும் என்ற கட்டுரை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது? ஸோ என்னென்னா திருநெல்வேலியும் சீமைகளும் கவிகளும், ஸோ திருநெல்வேலிக்க சீமைகளும் கவிதைகளும் என்ற கட்டுரை எந்த ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டதுன்னா 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 70 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் 75rd கொஸ்டின், டி கே சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர் என்ன? ஸோ டி கே இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ சிறப்பு பெயர்லாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், வேறு வேறு புலவர் ஸோ கவிர அப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த எல்லாம் வந்து டி கே சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர் என்னென்னா ரசிகமணி. ஸோ ரசிகமணி. ஸோ பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரசிகமணி. நெக்ஸ்ட் 76rd கொஸ்டின், கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் அடுத்த வளர்ச்சி தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக பாடியவர் சாரி புகழப்படுபவர் யாருன்னா அதான் டி கே சிதம்பரனா. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த பாடத்தில் இருக்கனால இது நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிடும், டி கே சிதம்பரனா. ஆனால் மொத்தத்தையும் படிக்கும்போது அது குழம்போ. ஸோ பார்த்துக்கோங்க தனித்தனியாக கேட்பாங்க தமிழிசை காவலர் என்று புகழப்படுபவர் யார் ஸோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் மொத்தம் மொத்தமாக தனித்தனி கொஸ்டினாக போடலாம்னு சொல்லிட்டு மொத்தமாக கொஸ்டின் போட்டுட்டேன். ஸோ கடித இலக்கியத்தின் முன்னோடி அடுத்த தமிழிசை காவலர் அடுத்த வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுபவர் தான் யார்? டி கே சிதம்பரநாதர். ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு 77rd கொஸ்டின். ஸோ 77rd கொஸ்டின், இதய ஒலி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸோ இதய ஒலி என்னும் நூலை எழுதியவர் தான் யார்? டி கே சிதம்பரனார். ஸோ பார்த்துக்கோங்க அதான் டி கே சீனும் சொல்லலாம், டி கே சிதம்பரநாதர். ஸோ இப்படியும் சொல்லலாம். ஸோ இதய ஒலி என்னும் நூலை எழுதியவர் தான் யார்? டி கே சிதம்பரநாதர். சப்போஸ் இது வந்து நிறைய வேற வேற கொஸ்டினில் வந்து டி கே சிதம்பரனார் எழுதிய நூல் எதுன்னு கொடுத்துட்டு வேற வேற நூல் கொடுத்துட்டு இதே ஒலி கேட்பாங்க. ஸோ இதே ஒலி கரெக்டாக எழுதிங்க. ஸோ 78rd கொஸ்டின், நமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பேரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யாருன்னா டி கே சிதம்பரம். ஸோ தமது, ஸோ சார் நமது இல்லை, தமது வீட்டில் வந்து வட்டத்தொட்டி என்னும் பேரில் வந்து இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் யாரு? டி கே சிதம்பரனா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அணி இலக்கணம். ஸோ இது வந்து இலக்கணம், நெக்ஸ்ட் வந்து இலக்கண பகுதி நம்ம வந்துட்டோம். 79rd விஷயம், அணி என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். ஸோ அணி என்னும் சொல்லுக்கு வந்து டேஸ் என்பது பொருள்னா அழகு. ஸோ அணி என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் அழகு. ஸோ 80rd கொஸ்டின், ஒரு செய்யுளை சொல்லவும் சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல் டேஸ் என்பது. ஒரு சொல்லாலையும் பொருளாலும் அழகு பெற செய்வது தான் அணி. ஸோ ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல் டேஸ் எனப்படனா அணி. ஸோ நெக்ஸ்ட் 81rd கொஸ்டின், 81, போல புறைய அன்ன இன்ன அற்று இட்டு அடுத்த மான கடுப்ப ஒப்ப உரள போன்றவை டேஸ் உறுப்புகள் ஓம உறுப்புகள். ஸோ பார்த்தவங்க போல புறைய அன்ன இன்ன அற்று இட்டு மான கடுப்ப ஒப்ப உரள போன்றவை டேஸ் உறுப்புகளாகும் உவம உறுப்புகள். நெக்ஸ்ட் 82rd கொஸ்டின், ஒரு பாடலின் உவமேயும் வந்து உவம உருவு வெளிப்படையாக வந்தார். ஸோ வந்து என்ன, ஒரு பாடலில் வந்து உவமேயம் உவம உருவு. ஸோ இது உவமையும் அடுத்த உவமேயும் வந்து உவம உருவு. ஸோ அதுன்னா போல புறைய அண்ண. ஸோ இது வெளிப்படையாக வந்துன்னா உவம அணி. ஸோ வெளிப்படையாக அது வந்து தெரிஞ்சுன்னா அது உவம அணி. ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருப்பேன். 82, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் சொல்ல. இந்த பாட்டில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, ஸோ போல வந்து இங்கே வந்து உவம உருவு வந்து வெளிப்பட தெரிஞ்சிருக்கனால இதில் பயின்று வரும் அணி எதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், உவம அணி. ஸோ அதான் போலங்கிற அந்த உவம உருவு வெளிப்பட தெரிஞ்சதுனா உவம அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் என்ன, ஒரு பாடலின் உவமை ஒரு தொடராகவும் உவமையும் ஒரு தொடராகவும் வந்து உவம உருவு. சரி இனிமே வந்துன்னா உவம உருவு வந்து மறைந்து வந்தால் அதுக்கு என்ன பேர்னா எடுத்துக்காட்டு உவம வேணும். ஸோ இதில் வந்து என்ன, உவம உரு தெரியாது, அங்கே வந்து மேலே போல தெரிஞ்ச மாதிரி இங்கே உவம உரு தெரியாது, அதான் எடுத்துக்காட்டு உவம வேணும். ஸோ இதில் வந்து என்ன, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு.
அதாவது வந்து தொட்டனைத்து ஊர் மணற்கேணி. ஸோ தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அதே மாதிரி அதே போல மாந்தர்கள் வந்து நூல்களை கற்க கற்க அவர் தான் அறிவும் வளரும். ஸோ அது போல, ஸோ போலங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதில் பயின்று வர மாதிரி என்னென்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. ஸோ செம்மையை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா உலகில் இல்லாத, ஸோ அடுத்த 86வது கொஸ்டின், உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது டேஸ் ஆகும். இல் பொருள் உவமை. ஸோ இல், ஸோ இல்லைனா இல்லை. ஸோ உலகத்தில் இல்லை. ஸோ உலகில் இல்லாத ஒன்றை வந்து உவமையாக கூறுவது. ஸோ உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது டேஸ் ஆகும்னா இல் பொருள் உவமை அணி. ஸோ அது ஒரு எடுத்துக்காட்டு 87. மாலையில் வெயில், வெயிலில் மழை தூறல் பொன்மலை. ஸோ இங்கே பொன்மலை, ஸோ உலகில் இல்லை, பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது. காளை கொம்பு, ஸோ காளை கொம்பு முளைத்து குதிரை போல பாய்ந்து வந்தது. ஸோ காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. ஸோ இதெல்லாம் இல்லை. ஸோ அதான் அதில் வந்து பயின்று வர அணின்னா இல் பொருள் உவமை அணி. ஸோ பார்த்துக்கோங்க, பொன்மலைன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதான் உலகத்தில் இல்லாதது ஒன்று கூறியது உவமையாக கூறுவதுதான் உவமையாக கூறுவதுதான் எனது இல் பொருள் உவமை அணி. ஸோ இல்லைன்னா இல்லை. ஸோ இல் பொருள் உவமை அணி. ஸோ அப்போ அதான் இல் பொருள் உவமை அணி. நெக்ஸ்ட் வந்து 88வது இது, என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார். ஸோ என் தாயார் வந்து என்ன, என்னை வந்து டேஸ் காத்து வளர்த்தார். கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார். ஸோ கண்ணை வந்து இமை காப்பது போல காத்து வளர்த்தார். ஸோ அதான், அதாவது இங்கே என்னென்னா கண்ணை இமைப்பு. ஸோ இன்னொன்று தாயை கண்ட சேயை போல வளர்த்தார். ஸோ அதில் கரெக்டாக பொருந்தியதை வந்து எடுத்துக்கணும். ஸோ கண்ணை இமை காப்பது போல காத்தாள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்னா 89, நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம். ஸோ நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்திருப்போம். இன்னொன்று வந்து இஞ்சி திஞ்சா குரங்கு போல். இது வந்து தப்பானது. ஸோ நகையும் சதையும் போல இணைந்திருப்போம். ஸோ அதான் கொஸ்டின் ஆன்சர். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 90வது, திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. ஸோ திருவள்ளுவரின் புகழை வந்து டேஸ் உலகமே அறிந்துள்ளனா, உள்ளங்கையில் வந்து நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. ஸோ அதான் நெக்ஸ்ட் 91, அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலகமெங்கும் பரவியது. ஸோ அப்துல் கலாமின் வந்து புகழ் டேஸ் உலகமெங்கும் பரவியது. ஸோ அப்படின்னா குன்றின் மேலிட்ட விளக்கை போல. ஸோ குன்றின் மேலிட்ட விளக்கை போல உலகமெங்கும் பரவியது. ஸோ அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 92வது கொஸ்டின், சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தது. ஸோ சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் வந்து டேஸ் என் மனதில் பதிந்ததுன்னா பசு மரத்தாணி போல என் மனதில் பதிஞ்சது. ஸோ அதான் பசு மரத்தாணி போல. ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கலை சொல், ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக குரூப் 4ல இருக்கும். ஸோ நாகரீகம், 93வது நாகரீகம், சிவிலைசேஷன். ஸோ சிவிலைசேஷன் அதான் நாகரீகம். அடுத்த 94, நாட்டுப்புறவியல்னா ஃபோல்க்ளோர். ஸோ ஃபோல்க்ளோர் நாட்டுப்புறவியல் ஃபோல்க்ளோர். அடுத்த அறுவடைனா ஹெர்வஸ்ட். ஸோ அறுவடைனா என்னது, ஹெர்வஸ்ட். அடுத்த நீர்ப்பாசனம்னா இரிகேஷன். ஸோ நீர்ப்பாசனம்னா இரிகேஷன். அயல் நாட்டினர்னா நம்ம ஃபாரினர்னு சொல்லுவோம். ஸோ ஃபாரினர். ஸோ வேளாண்மை வந்து அக்ரிகல்ச்சர். கவிஞர்னா போயட். ஸோ நம்ம இங்கிலீஷில் வந்து கவிஞர்னா நம்ம போயட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நெற்பயிர்னா பெடி. ஸோ பேடி. ஸோ நெற்பயிர்னு பேடி. ஸோ பயிரிடுதலை வந்ததுன்னா கல்டிவேஷன். ஸோ கல்டிவேஷன் பயிரிடுதல்னா கல்டிவேஷன். உளவியலை வந்து அக்ரானமி. ஸோ உளவியலை வந்து அக்ரானமின்னு சொல்லுவோம். ஸோ இதோட முடிஞ்சு. ஸோ இதை மாதிரி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம், எல்லாத்திலும் போட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லைன் பை லைன் கொஸ்டின் இந்த படத்தில் போட்டுட்டேன். இனிமேல் வந்து 6th புக் 1st இயர்லேருந்தே வரோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.